வணக்கம். தினம் ஒரு குட்டி ஆன்மீக நீதிக்கதைகள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நண்பர்கள் பற்றிய கதை. நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, மனிதனும் மனிதனும் மட்டும்தான் நண்பனாக இருக்க முடியுமா? அதான் இல்லைங்க. மரம் செடி கொடியோடையும் நண்பனாக இருக்கலாம், மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தோடையும் நண்பனாக இருக்கலாம். அப்படி தான் ஒரு புலியும் மனிதனும் எப்படி நண்பர்கள் ஆனார்கள் அப்படின்ற கதையை பார்க்க போகிறோம் நம்ம. ஒரு ஊரில் ஒரு புலியும் ஒரு மனிதனும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தாலாம், எது ஒன்றா இருந்தாலும் அவள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் போவாளாம், சேர்ந்த மாதிரி தான் வருவாளாம். இவா எப்படி நண்பர்களானா? ஏன்னா புலியோ மாமிசம் சாப்பிடக்கூடியது, மனிதனை அடித்து சாப்பிடக்கூடியது. அது எப்படி இவனோட நட்புறவை அடித்து இவனையே ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவன் எப்படி நண்பன் ஆனான் அந்த புலியோட, ஏன் அந்த புலி அவனை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாள் இந்த காட்டில் புலி இறை தேடி போயின்ண்டே இருந்துதான். போயின்ண்டே இருக்க காலத்தில் ஒரு முள் செடி மேலே காலை வச்சிருந்தான். அந்த புலியோட காலில் முள் நன்னா தச்சிடுச்சு. அது காலை எடுத்து எடுத்து பார்க்குறது எடுக்க முடில. அந்த முள்ளை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு பார்க்கறது அதால் எடுக்க முடில. வலி பொறுக்க முடியாமல் கத்துறது. அந்த காட்டு வழி பாதையில் ஒரு மனிதன் நடந்து வந்துட்டு இருந்தானாம். அந்த மனிதன் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த புலியோட ஓலச்சத்தம் அவன் காதில் விழுது. என்னடா இது, யாரோ அலறற சத்தம் கேட்கறது அப்படின்னு அந்த சத்தம் அந்த திக்க நோக்கி நடந்து வரானாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே பார்த்தா அது ஏதோ ஆபத்தில் இருக்க மாதிரி ஒரு சத்தமாக அவன் காதில் விழுந்துதான். ஏதோ ஆபத்தில் இருக்குது, மிருகம் தான் நினைக்கிறேன், நம்ம அந்த திசையை நோக்கி போவோம், எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரானான். வந்து பார்த்தா இந்த புலி, என்னடா இது, இந்த புலி முல்லை மேலே காலை வச்சுட்டு அவஸ்தப்பட்டுருக்கு, ஆனால் நம்ம போய் அதை எடுத்தோன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த புலி நம்மளை அடிச்சிருமே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறானா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் எப்படியாவது அந்த புலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த முல்லை எடுத்துடுறான். அந்த புலியும் அவனை வாஞ்சியோட நக்கி கொடுத்துட்டு அது காட்டுக்குள்ளே போயிடுறது. இதே மாதிரி நாட்கள் நகர்றது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு திருடர்கள் நிறைய பேர் வரா. அந்த திருடர்கள் என்ன பண்ணுறான், இந்த மிருகங்களை வேட்டையாடுறா, இந்த புலியையும் பிடிச்சின்னு போகிறான். பிடிச்சின்னு போயிட்டு அவர்களுக்கு என்ன வேடிக்கைன்னா, ஒரு கூண்டுக்குள்ளே இந்த புளியை போட்டு ஒரு மனிதனை தூக்கி போட்டு அந்த புளியும் மனிதனும் சண்டை போடுறது எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் அவளுக்கு வேடிக்கையும். அந்த வேடிக்கையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த புளியை பிடிச்சின்னு வந்து கிராமத்துக்குள்ளே ஒரு கூண்டில் அடைச்சிட்டு, ஏ மக்களே இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாளாம். கூட்டம் அதுக்குள்ளே அங்கே புளியை பார்த்தோன்னே எல்லா கூட்டமும் கூடிடுறதான். இந்த புளி ஒரு மனிதனோட எப்படி சண்டை போட போகிறது நம்ம பார்க்க போகிறோம், எல்லாரும் இங்கே வாங்கோ அப்படின்னு கூட்டத்தை கூட்டுறான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதனை தூக்கி பிடிச்சி அந்த குண்டுக்குள்ளே தூக்கி போட்டுடுறானான். ஜனங்கள் எல்லாம் நடுங்கிறதாம், ஐயோ அந்த மனிதன் பாவம் அப்படின்னு. அந்த மனிதனும் நடுங்கிறானோ, ஆகா இன்னைக்கு நம்ம அவ்வளவு தான் காலி, இந்த புலி நம்மளை சாப்பிட போகிறது அப்படின்னு அவன் பயந்து போய் ஒடுங்கி அந்த குண்டு ஓரமாக உக்காந்துக்கிறான். அந்த புலி அங்கேருந்து கிட்டக்க வருது. கிட்டக்க வந்து பார்த்துட்டு அந்த மனிதனை நக்கி கொடுக்கறதான். அந்த மனிதன் யாருன்னு கேட்டால், காட்டில் இந்த புலி முள்ளில் மாட்டின்ற பொழுது இந்த புலியை அந்த முள்ளிலேருந்து விடுவிச்சு காப்பாத்தினவன் தான் அந்த மனிதன். அதை அந்த புலி தெரிஞ்சுன்றது, இவன் தான் நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாத்தினவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை வச்சு தான் அவனுக்கு நக்கி கொடுத்தது. பார்த்து அந்த திருடர்கள் அதை பார்த்து மனம் திருந்தி தன்னோட செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாளாம். நம்ம பண்ணது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி தப்பான செயல்களில் நம்ம இனிமேல் ஈடுபடக்கூடாது அப்படின்னுட்டு அவன் மனம் திருந்துறாளாம். உடனே அந்த குண்டை திறந்து விட்டு அந்த மனிதனையும் புலியையும் வெளியில் விடுறாளாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நட்போடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொடுமையான மனிதர்களையும் இந்த நட்பாகப்பட்டது நல்ல மனிதனாக மாற்றுறது அப்படின்றத இந்த நீதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதையிலேருந்து நம்ம இந்த நீதியை தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் அந்த நண்பனும் புலியும் ஒன்றாவே போவாளாம், ஒன்றாவே வருவாளாம். இன்றைக்கி இந்த கதையை பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு ஒரு நீதிக்கதைகள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.